வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? ரொம்ப சத்தமா சொல்லணும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெரி குட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நன்றா இருக்கீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னால ஒரு விளையாட்டு சொல்லி தர போறேன். எத்தனை பேருக்கு விளையாட்டுனா பிடிக்கும்? எல்லாருக்கும் விளையாட்டுனா பிடிக்கும், அப்படிதானே? விளையாட்டு பிடிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? என்ன, யாருமே இல்ல. எல்லாருக்குமே விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். விளையாட்டு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன விளையாட்டு ஞாபகம் வரும்? லாஸ்ட்ல நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போது சொல்லி கொடுத்தேன், பாரதியார் எப்படி விளையாட சொன்னாங்க. வெளியே நண்பர்களுக்கு கூட போய் ஓடி விளையாடும், அப்படிதானே? ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற விளையாட்டு அந்த விளையாட்டு கிடையாது. என்ன விளையாட்டு அப்படின்னா வார்த்தை விளையாட்டு. என்ன விளையாட்டு? வார்த்தை விளையாட்டு. வார்த்தை விளையாட்டுக்கு முன்னால கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதே கிடையாது. இப்போ நாம என்ன செய்யலாம்? வார்த்தை விளையாட்டுக்குள்ள போகலாம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? போகலாமா? வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்களா என்ன இருக்கு? ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளால என்ன இருக்கு? சில எழுத்துக்கள் இருக்கு. இது என்ன எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும் தானே? என்ன எழுத்துக்கள்? நன்று. தமிழ் எழுத்துக்கள். என்னெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இருக்குன்னு பாக்கலாமா? வாங்க. முதல் எழுத்து என்ன இருக்கு? நடுவுல சை. முதல் எழுத்து என்ன? சை. அப்புறமா இங்க இந்த எழுத்து என்ன? எழுத்து என்ன எழுத்து? இது என்ன எழுத்து? அதுக்கப்புறமா என்ன எழுத்து இருக்கு? வெரி குட். உயிர்மை எழுத்துக்கள்ல முதல் எழுத்து என்ன? கா. அந்த இங்க இருக்கு. இருக்கு. அதுக்கு அடுத்த லெட்டர் என்ன? அடுத்த லெட்டர் என்ன? அதுக்கு அடுத்து என்ன லெட்டர் இருக்கு? இட். அதுக்கு அடுத்ததாக என்ன லெட்டர் இருக்கு? இத். சாரி, இட். இட்டுக்கு அடுத்து என்ன எழுத்து இருக்கு? டூ. என்ன எழுத்து இருக்கு? டூ. அதுக்கு அடுத்து என்ன எழுத்து? லை. அதுக்கு அடுத்து என்ன எழுத்து? லை. கடைசி எழுத்து இம். இறுதியாக என்ன எழுத்து கொடுத்திருக்காங்க? இம் கொடுத்திருக்காங்க. இது மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். கவுண்ட் பண்ணலாமா? எண்ணி பார்க்கலாமா? தயாரா இருக்கீங்களா? பார்க்கலாம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க? ஒன்பது எழுத்துக்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப என்னெல்லாம் எழுத்துக்கள்னு பார்த்துட்டோம். எத்தனை எழுத்துக்கள் பார்த்துட்டோம்? என்ன சொன்னேன் உங்களுக்கு? வார்த்தை விளையாட்டுன்னு சொன்னேன். என்ன விளையாட்டுனா இந்த எழுத்துக்களை வைத்து நீங்க புதிய சொல்லி உருவாக்கணும், சரியா? இதுல இந்த ஒன்பது தமிழ் எழுத்துக்களையும் வைத்து நாம புதிய தமிழ் சொற்கள் என்ன செய்ய போறோம்? உருவாக்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு முதல்ல ஒரு
ஐந்து சொற்கள் என்ன செய்வேன்? சொல்லி கொடுப்பேன். நீங்க என்ன செய்யணும்? இன்னும் மீதம் ஒரு 10 சொற்கள் கண்டுபிடிக்கணும். சரியா? மொத்தம் 15 சொற்கள். மொத்தம் எத்தனை சொற்கள்? 15 சொற்கள். நான் எத்தனை சொற்கள் சொல்வேன்? 5 சொற்கள் சொல்வேன். மீதம் 10 சொற்கள் இருக்கும். அப்படிதானே? அந்த 10 சொற்களை நீங்க என்ன செய்ய போறீங்க? கண்டுபிடிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் எழுத்து என்ன? எழுதலாம் தா லை. லை இங்க இருக்கு அப்படிதானே? தா லை. ஃபர்ஸ்ட் எழுதலாமா? தலை. தா தலை. ஒரு முறை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. தலை. தலை என்ன பண்ணிட்டோம்? எழுதிட்டோம். அடுத்த சொல் பார்க்கலாமா? செகண்ட் தசை. 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 சத்தமா சொல்லுங்க. தசை. தசை. அதுக்கு அடுத்த எழுத்து என்ன பார்க்கலாமா? கடகம். எழுதலாமா? கடகம். கடகம் எழுதலாமா? அதுக்கு அப்புறமா தாயிட்டு. தட்டு எழுதலாமா? தாயிட்டு. தட்டு. தாயிட்டு. தட்டு. ஐந்தாவது சொல் எழுதலாமா? காயிட்டு. கட்டு. கா என்ன பண்ணிட்டோம்? 5 சொற்கள் எழுதிட்டோம். ஒரு முறை கூட இந்த 5 சொற்களையும் வாசிக்கலாமா? தலை. தலை. தசை. தசை. கா டா கா இம் கடகம். தா இட்டு. தட்டு. கா இட்டு. கட்டு. என்ன பண்ணிட்டோம்? 5 சொற்கள் நாம எழுதிட்டோம். மீதம் எத்தனை சொல் இருக்குன்னு சொன்னேன்? நன்று. 15 சொற்கள் மொத்தம். மீதம் 10 சொல் என்ன செய்கிட்டது? இருக்கிறது. இந்த 10 சொல்லையும் நீங்க என்ன பண்றீங்க? எழுதுறீங்க. சரியா? சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நாம விளையாட்டு முடிஞ்சிட்டு ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்ல பாடல இன்னைக்கு திருப்புதல் ரிவிஷன் என்ன செய்ய போறோம்? பண்ண போறோம். ஓடி விளையாடு பாப்பா பாட்டு எழுதுனது யாரு? வெரி குட் பாரதியார். யார் எழுதினாங்க? பாரதியார் எழுதினாங்க. பாரதியார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. என்ன சொல்றாங்க? ஓடி விளையாடணும், நீ சோம்பலா ஓய்ந்திருக்க கூடாது. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாத. நீ மத்தவங்க கூட என்ன செய்யணும்? சேர்ந்து விளையாடணும். அப்படி சேர்ந்து விளையாடும் போது நீ உன் கூட விளையாடுவாங்க இல்ல, அவங்களை என்ன செய்ய கூடாது? திட்ட கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாக்க
படிக்கணும். அதுக்கு அப்புறமா கனிவு கொடுக்கும் மனதிற்கு இதமான மகிழ்ச்சி தரக்கூடிய பாடல்களை என்ன செய்யலாம், பாடலாம். மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பான். நீ ஈவினிங் டைம் மாலை நேரம் என்ன செய்யணும், விளையாடணும். அத நீ என்னைக்குமே வழக்கப்படுத்திக் கொள்ளணும், உன்னை வாழ்க்கையில நீ என்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரு சொல்றாங்க, பாரதியார் சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதுல ஒரு படம் தெரியுது. என்ன தெரியுது, ஒரு பிக்சர் தெரியுது அப்படிதானா. இதுல இங்க ஒரு பாப்பா என்ன செய்யறாங்க, நின்னுக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒருத்தங்க என்ன பண்றாங்க, அவங்ககிட்ட கோபமா பேசுறாங்க. இங்க ஒரு பாப்பா இப்படி அமைதியா நின்னுகிட்டு இருக்காங்க. இந்த பாப்பா இவங்க கிட்ட என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கோபப்படுறாங்க. இது பாரதியார் சொல்லி கொடுத்த பாடல் இருக்குல்ல, அது எந்த பாடல் அடியில பொருந்தும். அவர் என்ன சொல்றாரு, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையே வையாதே பாப்பா. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களை திட்டுறாங்க அப்படிதானே. அப்ப எந்த பாடல் அப்படின்னு இதுக்கு பொருந்தும், ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. சரியா, இப்போ அடுத்தது பாருங்க. இந்த பாக்ஸ்ல ஒரு நாலு சொற்கள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க, நான்கு சொற்கள் கொடுத்திருக்காங்க. இந்த சொற்களை நீங்க என்ன செய்யணும், இங்க க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, அந்த கேள்வியில எழுதணும். சரியா, உடலுக்கு சாரி விளையாட்டு உடலுக்கு டாஷ் தரும், விளையாட்டு உடலுக்கு டாஷ் தரும். அன்பு உறுதி சண்டை அறிவு. நாம விளையாடுறது உடலுக்கு எதை தரும், உறுதி தரும். எது தரும், உறுதி தரும். சரியா, உறுதி தரும். நண்பர்களிடம் டாஷ் காட்ட வேண்டும், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நண்பர்களிடம் என்ன செய்யணும், அன்பு காட்ட வேண்டும். நண்பர்களிடம் என்ன காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். யாரிடமும் டாஷ் போடக்கூடாது, நாம மத்தவங்க கிட்ட என்ன போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. என்ன போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. லாஸ்ட் ஒன் பாருங்க, பாடம் படிப்பதால் டாஷ் கூர்மை அடையும், பாடம் படிப்பதால் டாஷ் கூர்மை அடையும். நம்மளோட அறிவு, சரியா, நம்ம படிக்கிறதுனால எது வளரும், நம்மளோட அறிவு தான் வளரும். அப்ப பாடம் படிப்பதால் டாஷ் கூர்மை அடையும். வெரி குட், அறிவு கூர்மை அடையும். ஓகே, நாம என்ன பண்ணிட்டோம், ஓடி விளையாடு பாப்பா பாடல திரும்ப ஒரு முறை பார்த்துட்டோம். சரியா, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.